குவைத்தில் தங்கியிருக்கும் பணியாளர்களை இலவசமாக நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இலங்கை அரசாங்கத்தின் புதிய அறிவிப்பை தான் என்று பார்க்க இருக்கின்றோம். வெளிநாடுகளில் நிர்கதியாக இருக்கும் இலங்கை பணியாளர்களை நாட்டுக்கு அழைத்து வரும் வேலை திட்டம் விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. இதன் கீழ் குவைத் நாட்டில் தங்கியிருக்கும் சுமார் 5000 பணியாளர்களை இலவசமாக நாட்டுக்கு அழைத்து வருவது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டிருப்பதாக இராஜாங்க அமைச்சர் பிரியங்க ஏரத்ன அறிவித்திருக்கின்றார். இந்த திட்டத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் தங்கியிருப்பவர்கள் அழைத்து வருவதற்கு முன்னுரிமை வழங்குவதாகவும் இராஜாங்க அமைச்சர் பிரியங்க ஏரத் அறிவித்துள்ளார். இதன் பிரகாரம் மத்திய கிழக்கில் தங்கியிருக்கும் சுமார் 22,500 பேரை அழைத்து வர இருப்பதாகவும் இராஜாங்க அமைச்சர் தனது செய்திக்குறிப்பில் கூறியிருக்கின்றார். இன்றைய தினமும் நாடுகளில் வெளிநாடுகளில் சிக்கியிருந்த 1000க்கும் மேற்பட்ட இலங்கையர்கள் 24 மணி நேரத்தில் தாயகம் வந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.